அனுகிரக அபே முத்தூத்திஹி அனுகூலயதி இந்திரோபி கல்ப த்ரும விபூஷணைஹி அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதாவது அஹ் தூத்தர்கள் மூலமாக அந்த யாவனுடைய அனுகிரகத்தை பெற பெற்றுக்கொள்வதற்கோசரம் இந்திரனே சாட்சாத்து தன்னுடைய இவால வந்து பிரித்தியால வந்து அனுப்பிச்சான் அந்த க எதனை எதை வச்சு அமிச்சான் அப்படின்னா கல்பத்ரும விபூஷணகி இருந்து வர விபூஷணங்களால விபு விபூஷணங்கள் கூட அந்த இவனை வந்து தூதர்களை அமிச்சு அந்த தாரகாசுரனை திருப்தி படுத்தினது யாரு அப்படின்னா சாக்ஷாத் இந்திரனே அப்படின்னு சொல்லி அந்த பூர்வ ஸ்லோகம் முடிஞ்சது அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இத்தம் ஆராத்தியமானோபி கிருஷ்ணாதி புவனத்ரயம் சாமியேது பிரத்யபகாரேன உபகாரேண ஸ்லோகம் அதாவது இத்தம் ஆராத்தியமானோபி இப்போ முன்னாடி வந்து எப்படி எப்படி எல்லாம் சொன்னாரோ இவன் வந்து அஹ் வாயு வந்து இந்த அளவுக்கு தான் காத்த வீசணும் அஹ் எந்த அளவு வீசினா அவன் ஒரு ஒரு தோட்டக்காரன் போல அதை காப்பாத்தலாமோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து சந்திரன் சூரியனுடைய ஒளி வந்து எந்த அளவுக்கு அந்த தாபம் இருக்கணும் அப்படின்னா அந்த தாமர புஷ்பங்கள் எவ்வளவு வளர் ம மலர்றதோ அந்த தான் அது இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தேவர்களுக்கும் தேவர்களாலும் அவன் இத்தம் ஆராத்தியமான ஒப்பி இவ்வாறாக தொழுத பொழுதிலும் கூட புவனத் சக கிருஷ்ணாதி இந்த உலகத்தையும் அவன் வந்து ட்ரவல் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு வந்து ஒரு அர்த்தாந்திரியாசம் போட்டு அடுத்த வரியில சொல்றார் சாம்யேது பிரத்யபகாரேன உபகாரேன துர்ஜனக உர்ஜனக உபகாரேன ந பிரத்யபகாரேன சாம்யேது சோ வந்து துர்ஜனால வந்து எப்படி வந்து இது பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு நீ என்ன வந்து உபகாரம் அதாவது என்னது துர்ஜன பரிஹர்த்தவியா என்னென்னா மணினா பூஷிதா சர்பா அது என்னது பயப்பானம் பூஜங்கானம் அது என்ன என்ன ஸ்லோகம் டக்குன்னு பயப்பானம் விஷம் ஆஹ் பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் ஒண்ணு என்னதான் பாம்புக்கு பாலை கொடுத்தாலும் திரும்பி வந்து அத வந்து இதான் போறது என்னதான் அவனுக்கு உபகாரம் பண்ணாலும் அவன் வந்து அதனால ஈ வில் நாட் பி சாட்டிஸ்பைடு ஈ வில் நாட் பி அவனை வந்து எவ்வளவு ஆராதனை பண்ணாலும் ஈ வில் நாட் பி சாட்டிஸ்பைடு சோ அப்படி இருக்கும்பொழுது ஜுர்ஜனா வந்து எதனால உபகாரத்தினால அவ வந்து அடங்க மாட்டா அவளுக்கு பிரத்யபகாரம் அடிக்கடி உதக்கி உத கொடுத்தாதான் அவன் சரி வருவா சோ அந்த மாதிரி அவன் அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல சோ இத்தம் ஆராத்தியமானோபி புவனத்ரயம் கிருஷ்ணாதி இதான் அண்மயம் இவ்வாறாக ஆராத்தியமானோப்பி சக தாரகாசுர புவனத்ரயம் கிருஷ்ணாதி கிருஷ்ணாதி துர்ஜனஹ பிரத்யபகார சாமியேத்து ந உபகாரேன துர்ஜனா கெட்டவா வந்து பிரத்ய அபகாரம் பண்ணாதான் அவளுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்தாதான் சும்மார் பாலை வழிய நீ வந்து மயிலே மயிலே இறகு போடுனா போடாது சோ அவ வந்து என்ன எதுக்கும் வந்து மாட்டான் எவ்வளவு பண்ணும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அதாவது இதெல்லாம் வந்து பீட்டிக்க பிரத்யபகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா பதிலுக்கு அடி அடி யாரால கொடுக்க முடியும்னா எங்களால முடியாது ஏன்னா இவாளுடைய ஸ்திதி எல்லாத்தையும் சொல்லியாச்சு அவாவா வாழ்னுடைய ஆயுதம் மங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அவாவா தன்னுடைய நிஜ பவரை இழந்து அத வந்து குறைச்சலா எங்க பயன்படுத்தணுமோ அங்க ஜாஸ்தி பயன்படுத்துறா எங்க ஜாஸ்தி பயன்படுத்தணும் அங்க குறைச்சலா பயன்படுத்துறா அப்படி அந்த தாரகாசோரன் போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க ஆட்டி வச்சுட்டு இருக்கிற அந்த தருணத்துல புவனத்தினுடைய சிருஷ்டி எனக்கு வேலை ரக்ஷா உங்களுடைய வேலைன்னு சொன்னார் பிரம்மா அந்த ரக்ஷா எங்களால பண்ண முடியாது ஏன்னா அப்படின்னா ஏன் அப்படின்னா அடிபணிஞ்சும் போயாச்சு உபகாரி அபகாரத்தினாலதான் அவன் அடக்க முடியும்னு சொல்லும் பொழுது அந்த அபகாரம் தேவர்களால பண்ண முடியாது அது உங்க கையில தான் இருக்குன்னு போட்டு குடுக்குற சரியா அதனால இவ்வளவு ஒரு பீட்டிக்க சரியா இப்ப நம்ம வந்து மேல வியாக்கியானத்தை பார்த்துட்டு போலாம் ம் உவர்ணிதாயகா சம்சரய வித்தேகை அப்படி அசுர விஜயினி தஸ்மின் விபலத்துவம் ஆக இந்த மாதிரி ஒரு வர்ணிக்கப்பட்ட சம்சிரயம் அப்படிங்கிறது ஒரு அடைக்கலம் அடையரா அந்த மாதிரியாக அடைஞ்ச பொழுதிலும் கூட அசுர விஜயினி தஸ்மி தஸ்மின் அதாவது தர்ம விஜயி இந்த விஜயி அர்த்த விஜயி அசுர விஜயி அந்த புத்தியோட இருக்கின்ற தஸ்மின் தாரகாசுரேன்னு அர்த்தம் அவனிடத்தில் விபலத்துவம் ஆக முன்னும் வந்து சக்சீடால எவ்வளவோ ஐசு போட்டாச்சு எவ்வளவோ கொடுத்தாச்சு அப்படியே அந்த சமுத்திர ராஜா வந்து அந்த அந்த ரத்தனங்கள்லாம் எந்த டைம்ல நன்னா வருதோ பக்குவம் அடை அடையிற வரைக்கும் அதை அதை வந்து கிளியரா நோட்டீஸ் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்குறான் அப்படியும் பிரயோஜனம் இல்ல சோ அதனால விபலத்துவம் ஆக இத்தம் இது இத்தம் ஆராத்தியமான அபி புவனத்ரயம் கிருஷ்ணாதி இத்தம் அப்படின்னா பூர்வோக்த பிரகாரேன முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வழி முறைகளினால் ஆராத்தியமான சேவியமானோ அப்பி ஆராதிக்கப்பட்டிருந்த பொழிலும் கூட அபிஷப்தக என்ன அப்படின்னா சேவ்யமானசிய விரோத ஆச்சரணம் விருத்தம் இது இசையதி அதாவது சேவியா ஆராத்தியமானோ அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுதே சேவியமான விரோத ஆச்சரணம் விருத்தம் அவனுக்கு 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 எவ்வளவு சேவை பண்ணாலும் அது வந்து விரோதமாதான் போறதே வழிய சே அது வந்து சரியா போல அத சொல்றதுதான் அந்த அபிஷப்தம் புவனானாம் திரயம் புவனத்யம் திரைலோக்கியம் கிருஷ்ணாதி பிரீடயதி புவனானாம் திரயம்னு சொல்லும் பொழுது புவனத்ரயம் அது வந்து மூணு லோகம் கிளிஷ்ணாத்தீனா பீடையதி ட்ரபுள் பண்றான் அஸ்மாசு வைரமேவ ஆச்சரத்தி என்ன ட்ரபுள் பண்ணா அப்படின்னா எங்க இடத்துல இவ்வளோ அடிபணிஞ்ச பொழுதிலும் எங்க இடத்துல ஒரு ஒரு பாவம்ங்கிறது கிடையாது வைரத்தை தான் இன்னும் இருக்கான் நனு பிரதி க்ஷணம் ஆராத்தியமானசிய கதம் பிரதிகூலா பிரவருத்தி இது இமாம் ஆசங்காம் துர்ஜனசியம் சுபாவக இது அர்த்தந்திரன்யாசேன பரிவர்த்தி நனு சோ பிரதி க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் ஆராத்தியமானசிய ஆராதிக்கப்படுகின்ற அவனுடைய அவனுக்கு கதம் பிரதிகூலா பிரவர்த்தி பிரதிகூலா பிரவர்த்தி அனுகூலா பிரவர்த்தி இல்ல பிரதிகூலமான ஒரு பிரவருத்தி எப்படி அப்படிங்கிற இது இமாம் ஆசங்காம் துர்ஜனசிய அந்த ஒரு டவுட் வருமானம் என்னப்பா இவ்வளோ ஹெல்ப் பண்ற அப்ப கூட அவன் அடிப்படையில அப்படின்னா அவன் துர்புத்தி அவனுக்கு எவ்வளவு செஞ்சாலும் ஈ வில் நாட் பி சாட்டிஸ்ஃபை சோ அதனால இது பிரதிகூலா பிரவருத்தி பிரவருத்தி இது இமாம் ஆசங்காம் துர்ஜனசிய அயம் சுபாவக அயம் சுபாவது துர்ஜனசிய இதுதான் துர்ஜனாலனுடைய சுவாவம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தாந்தரன் பரிஹரதி துர்ஜன பிரத்யபாரேணேத்து உபகாரேண சோ துர்ஜன அப்படின்னு சொல்லும் போது துஷ்ட ஜன கெட்ட ஜனங்கள் தான் துர்ஜனா அபகாரிணம் உதிஷிய கிரியமான அபகார பிரத்யார தேன சோ அபகாரினம் உத்திஷ்ய அபகாரம் பண்றவாளை குறிச்சு கிரியமான அபகார பிரத்தியாபகார சோ அத நம்மளா போய் அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு அவ அடிச்சா பதில் கடிக்கிறதுங்கிறது ஒண்ணு இல்லை நம்மளா ஒருத்தரை வந்து துண் துன்புறுத்துறதுங்கிறது பாவம் அவன் அடிச்சானா பதில் கடிக்கிறதுங்கிறது தப்பு இல்லையே சோ அபகாரினம் உத்திஷ்ய அபகாரம் பண்றவாளை குறிச்சு கிரியமான அபகார செய்கின்ற அந்த அபகாரமானதான் பிரத்யபகாரம் தேனா தேன பிரத்யபகாரேன சாமியேது சந்திம் குறியாது அவன் வந்து ஒரு அவன்கிட்ட ஒரு ஒரு சமாதானம்ங்கிறது செய்யப்படும் உபகா சந்திம் குறியாதுங்கிறது சமாதானம் இல்லை அவனை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் உபகாரஸ்து துர்ஜனை தோஷமேவ ஆவதி இது ஆஹ உபகாரே நேதி சோ உபகாரம்னு துர்ஜனாளுக்கு போய் பண்ண அப்படின்னா அது தோஷத்தை தான் கொடுக்குமே வழிய குணம் கிடையாது உபகாரேன்தூ நாமியேத்து இது உபகாரத்தினால் அவன் அடங்க மாட்டான் நனு துர்ஜன ந உபகாரே சாமியேத்து இது ஏதாவத அற வத்தவியம் இது கிரர்த்தம் பிரத்யபார உபன்யாசரி வெறும்னு சொல்லிட்டு போலாமோ இத்தம் ஆராமானோ அப்படி சஹா வந்து அவன் வந்து புவனத்திரையும் கிருஷ்ணாதி ஏன் அப்படின்னா துர்ஜனாலுக்கு வந்து உபகாரம் பண்ணாலும் அவ அடங்க மாட்டா அப்படிங்கிறதோட நிறுத்தலாம் போனோம் துர்ஜனக நான் உபகாரேன சாமியேது இது ஏதாவதே அத்த கெட்டவா வந்து உபகாரம் பண்ணாலும் அதுல அடங்க மாட்டா அதுல நமக்கு நன்றியோட இருக்க மாட்டா அப்படின்னு இது ஏதாவதே அத்த வர்த்தவியம் இது கிமர்த்தம் பிரத்யபகார உபன்யாசு முன் முன்வைக்கணும் பிரத்யாபகாரேனே சாம்யே இது நியம பிரதிபாத பிரதிபாதனார்த்தம் இது ப்ரூமஹ அதாவது நான் வந்து அவனுக்கு நல்லது பண்ண ஆனா அவன் வந்து அதனால சந்தோஷம் அடையல அப்படி அதனால நான் அங்க இருந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றவாளுக்கு வேற விஷயம் ஆனா இவன் வந்து நல்லது இவனுடைய அந்த இவ பண்ற நல்லது அவன் எடுத்துக்காம அவன் அபகாரமே இவாளுக்கு பண்ணிட்டு இருக்கான் மூன்று லோகத்துக்கும் தொந்தரவையே கொடுத்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்பொழுது இவளால திரும்பி பெருமை போக முடியுமோ அந்த பிரத்யாபகாரவ சாமியேட்டு அப்படிங்கறது எதை கூட்டிருக்காரு அப்படின்னு எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா நியம பிரதிபாதனார்த்தம் இது மக சோ இந்த அந்த மாதிரி பிரத்யபகாரத்தினாலதான் அடங்குவா அப்படின்னா அந்த துர்ஜனாளுக்கு நான் உபகாரம் பண்ணேன் அவ வந்து அந்த மாதிரி ஆள அப்படின்னு வெறும்னு சொல்லிட்டு போக முடியாது அவளுக்கு பதிலுக்கு பிரத்தியாபகாரம் என்னதான் பண்ணியானோங்கிறத எம்பசைஸ் பண்றதுக்கோசனம் அந்த வார்த்தை ஏதாக மாகசுபாலவதில இருந்து ஒரு கொட்டேஷன் சதுர்த்த உபாய சாத்தியே து சத்ரௌ சாந்தவம் அபக்ரியா ஸ்வேத்தியம் ஆமஜ்வரம் பிராஜ்யா கோ அம்பசா பரிசிஞ்சதி சோ வந்து ரெண்டாவது சர்க்கத்துல ஐம்பத்தா ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் சதுர்த்த உபாய சாத்திய அதாவது சாமதான பேத தண்டம் நாலாவது நாலாவதா இருக்கின்ற உபாய சாத்திய உபாயம்ங்கிறது ஒரு 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 ஐடியா ஒரு பிளான் அந்த பிளானால சாத்திய சத்ரு சா அடக்கக்கூடிய அந்த சத்ருவானவன் தண்டம்ர ஒரு நாலாவது உபாயத்தினாலதான் அடக்கப்படுவான் அந்த மாதிரி இருக்கின்ற சத்ரோ அவனிடத்தில் சாந்துவங்கிறது அபக்ரியா நான் வந்து ரொம்ப சாமம் தானம் அப்படின்னு முன்ன போனேன்னு வச்சுக்கோ வேலைக்காக அவன்கிட்ட அது எதுக்கு ஒரு பேரலா எக்ஸாம்பிள் என்ன குடுக்கிறார் அப்படின்னா ஸ்வேத்யம் ஆமஜ்வரம் பிராஜ்நக ஓ அம்பசா பரிசின் ஆமஜ்வரம்ங்கிறது என்ன அப்படின்னா இன்டைஜஷன் சரீரத்துல ஏதாவது இன்டைஜஷன் வந்தா அது மூலமா ஜுரம் வருதோனும் அது பேருக்கு ஆமஜ்வரம்னு பேரு அது வந்து ஸ்வேத்தியம் அப்படின்னா அந்த வேர்த்து கொட்ட 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 நம்ம எப்படி குரோசின் போட்டோன்னே வேர்த்து வழிஞ்சோடனே ஜுரம் குறைஞ்சு எடுத்துன்னு போனோம் சோ அந்த மாதிரி அந்த ஆமஜ்வரம் ஸ்வேத்யம் ஸ்வேத்யம் ஆமஜுவரம் அதுக்கு அப்ஜெக்டிவ் ஸ்வேத்தியம்ங்கிறது ஸ்வேதம்ங்கிறது உங்களுக்கு வேர்வதுளி அந்த ஸ்வேத்தினால அந்த வேர்வதுளி வெள்ள வர்றதுனால குறையற ஆம ஜுரத்தை பிராக்யா கக எந்த ஒரு புத்திசாலியானவன் இல்லைன்னா எந்த ஒரு வைத்தியனானவன் அம்பசா பரிசின்ச்சதி தண்ணிய தெளிச்சு அந்த அந்த ஜுரத்தை குறைப்பானோ ஜுரம் சூடா இருக்கு ஜில்லன்னு ஜலம் விட்டா குறைஞ்சிரும் அஃப்கோர்ஸ் ஹை டெம்பரேச்சர்ல உங்களுக்கு வந்து இது குடுக்குறா ஜலத்தை வச்சுட்டு பட்டி போடும் சொல்றான் மேல பட் இன் ஜென்ரல் ஜுவரம்ங்கிறது எப்படி குறையும் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த துளி அந்த ஜுவரம் வந்துங்க அந்த துளி மூலமாக வெளில வரும் அப்படி இருக்கிற ஆமஜுவரம் ஸ்வேத்தியம் ஆம ஜரத்தை ககப் பிராஜ்யஹா எந்த புத்திசாலியானவன் அம்பசா பரிசிச்சது அதுக்கு என்ன ரெமிடியோ முள்ள முள்ளாலதான் எடுக்கும் அதுக்கு என்ன ரெமடியோ அதுதான் அங்க போய் வந்து நீ மயிலே மயிலே இறகு போடுன்னா போடாது அதுதான் இவனுக்கு இவன் கிட்ட புரியதா சோ மேலும் அப்பமானி நாமியா சமர்த்திய பிரத்யபாரே ஷாமியேத் இது ஏதாத்து வைதர் சமர்த்தம் சமராபாவது சோ அத்த ஆராமானி அவன் ஆராதிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் கூட நஷியத்தி இத்திய சமர்த்திய அவன் அடங்கவில்லை அப்படின்னு சமர்த்தனம் பண்ண வேண்டிய அதை பிரத்யாபகாரேன சாமியேது அவன் வந்து உபகாரத்தினால சாமியம் ஆக மாட்டான் சோ வைதர்மியத்தோட சொல்லணும் அபகாரேன சாமியது இது சாமான்யம் வைதர்மியன சமர்த்தகம் சோ சாமா சாதர்ணேன ந சமர்த்தியதி வைதர்மியேன சமர்த்தியதி இந்த இடத்துல அதனால சமனாபாவசிய உத்தாது அங்க வந்து சமனாபாவம் இருக்கு எதனால அப்படின்னா உபகாரத்தினால சமனம் ஆல அபகாரத்தால ஆளாம் அப்படிங்கிற ஒரு வைதர்மிய ரூபேன ஒரு சமர்த்தனம் சொல்லப்பட்டிருக்கு அதனால இங்க வந்து கிளாஸ் நல்லா சரியா கிஷ்ணாதி புவனத்ரயம் சாம்யே பிரத்யபகாரேன ந உபகாரேன துர்ஜனக இந்த எஸ் வந்து குடுக்குறா பத்தியலா இந்த இருந்து இந்த லைனை வச்சு அதுக்கு முதல்ல இது குடுக்கலாம் துர்ஜனக

பேரலா தானே சொல்லியிருக்காரு இல்லையா உங்களுக்கு உனக்கு வந்து திருஷ்டாந்தம் மாதிரி ஏதாவது ஏன்னா அது தட் இஸ் நாட் ஒரு என்ன சொல்றது ஒரு லோகோக்தி சென்டென்ஸ் மாதிரி இல்லை ஸ்வேத்தியம் ஆமஜ்வரம் பிராக்னியா இஸ் கிவிங் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் தட் இல்லையா இவன்னு போட்டுருந்தா உபமாவிட்டு இருக்கும் இவ போடல இல்லையா திருஷ்டாந்தமா சொல்றது பேரலா சொல்றேன் இன்னொரு ஐடியா சதுர்த்த உபா இங்க வந்து உனக்கு பேரலல்லா ஐடியா சொல்லலையே ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தானே துர்ஜனன்ங்குறவன் உபகாரத்தினால சாமியம் வாங்க மாட்டான் உபகாரணத்தாலும் ஆவான் அப்படிங்கறது இங்க கிளியர் அர்த்தாந்திரநியாசம் அங்க உனக்கு அர்த்தம் நியாசம் வராது துஷ்டாந்தமா இருக்கணும் இல்லன்னா திருஷாந்தமா பார்க்கணும் என்ன சரியா மூலமா தேன அமரவது சயா தயா லூன பல்லவாஹா அபிஜாஹா சின்ன பாத்தா நாம் கிரியந்தே நந்தன திருவாகா பாருங்க எப்படிலாம் பண்றான் வரும்போ தேன கிரியந்தே அபிஜாக கிரியந்தே அந்த தாரகாசுரனால அறியப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டன எது அப்படின்னா நந்தன துருமாகா அந்த நந்தன துருமங்கள் நந்தன மனத்துல இருக்கிற அந்த விரக்ஷங்கள் அவைகள் எப்படி அது என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சதயா லூனபல்லவாகா ரொம்ப தயையோட அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த அந்த அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா வீடை பெருக்கும் போதுலாம் கைக்கும் வலிக்க கூடாது வலிக்க கூடாதுன்னு பண்றையா சதயா லூன பல்லவாகான்னு சொல்லும்போது அந்த மரங்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்க கூடாது ஏன்னா மரங்களுக்கும் உயிர் இருக்கு சோ அந்த தயா லூன பல்லவாகா அந்த தயையோட லூனம்னா பிக்கப்பட்ட அந்த பல்லவங்கள்லாம் இலைகள் யாரால அப்படின்னா அமரவது ஹஸ்தைகி அமரவதுகளினுடைய கைகளினால் ரொம்ப தயையோடு பிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அந்த நவ நந்தன துருமத்துல இருக்கிற பல்லவங்கள் அவைகள் என்ன ஆச்சு அப்படின்னா அபிக்ஞாகா சின்ன பாத்தானாம் அபிக்ஞாகா சின்ன பாத்தானாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வெட்டப்பட்டு அந்த அஹ் வீழ்த்தப்படுதல் அத அதை வந்து அவைகள் வந்து தெரிஞ்சதுன அதாவது எல்லாத்தையும் அவன் போட்டு அடிச்சு தள்ளுறான் சோ அது வரைக்கும் அந்த பல்லவங்களுக்கு வந்து பறிக்கிறதே தெரியாம இருந்தது இப்ப வந்து இவனால அறியப்பட்டன அந்த நந்தன துரும பேன நந்தன துருமாகா அபிஜ்யாகா கிரியந்தே அந்த தாரகாசுரனால் அந்த நந்தன துருமங்கள் வந்து அறியப்பட்டவைகளாக ஆக்கப்பட்டன என்னத்த அறி அறியப்பட்டவைகளாக அப்படின்னா சின்ன பாதாராம் அதாவது வெட்டப்படுதல் வீழ்த்தப்படுதல் அப்படிங்கிற விஷயங்களை அவைகள் அவனால் அறியப்படுத்தப்பட்டன சரியா அந்த மாதிரியாக அந்த இத வந்து டார்ச்சர் பண்றான் தேன அதாவது அமர வது ஹஸ்தைஹி சதயாலூன பல்லவாகா நந்தன சின்ன பாதானாம் அபிஜ்யாக தேன கிரியந்தே அதான் அன்வயம் சோ அமர வது ஹஸ்தைஹி அமரவதுக்களினுடைய ஹஸ்தம் அதாவது வதுன்னு போட்டதுனாலேயே அவாலே ஒரு கோமல ஸ்வபாவம் அவ வந்து ஒன்னும் சத சதையா லூன பல்லவாகா ரொம்ப பொறுமையா படிக்கிறான் சரியா சோ அமர வது ஹஸ்தைஹி சதையா லூன பல்லவாகா அந்த நந்தன துருமங்கள் நந்தனம்னாலே நந்தயதி இல்லையா சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வனம் அது சோ அதுக்கே ஒரு கஷ்டத்தை உண்டுபடுத்தலாம் அந்த தாரகாசன் சோ நந்தன துருமாகா என்ன பண்றது அப்படின்னா சின்ன தேன கிரியந்தே அந்த வீழ்ச்சி அடையறது கீழே விழறது வெட்டப்படுதல் வீழ்த்தப்படுதல் அப்படிங்கிற விஷயங்களை அவனால் அறிய அறியப்படுத்தப்பட்டன அந்த நந்தன துருமாகா வந்து இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் ஆஹ் கமெண்ட்ரி பாத்தேனா கிளிஷ்ணாதி புவனத்திரயம் இது யிரக தமேவ பிரபஞ்சயதி சப்தபி ஸ்லோகை சோ வந்து என்ன அப்படின்னா கிளிஷ்நாதி அவன் வந்து அவன் வந்து புவனத்யம் கிளிஷ்ணாதி தானே சொல்றேன் இத்தம் ஆராத்தியமானோ அப்படி க்ளிஷ்ணாதி புவனத்தயம் தானே சொல்ற சோ அந்த புவனத்யம் இது யிரக என்ன ஒரு 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 ஆப்ஸ்டக்கல் ஒரு கஷ்டம் என்ன ஒரு இது குடு சொல்லப்பட்டதோ தமேவ பிரபஞ்சயதி பிரபஞ்சோ நாம விஸ்தார சரியா சோ வந்து அதே விஸ்தரையத்தி என்ன அப்படின்னா சப்தபிகி ஸ்லோகேகி ஏழு ஸ்லோகங்களால அதையே வந்து ஃபர்தரா வந்து டீட்டெயில்டா வர்ணிக்கிறார் தத்திர ஆஹ் வித்வம்சனம் அபகரணம் உபரோதா இது த்ரிதகா விக்கிரகா சோ வந்து மூணு விதமான விக்கிரகம் என்ன அப்படின்னா வித்வம்சனம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அழிக்கிறது அழிக்கிறது நாசம் அபகரணம் அப்படிங்கிறது அபகரிச்சுண்டு போறது அப்டக்டிங் இல்லைன்னா லூட் அடிக்கிறது அப்புறம் உபரோதம் அப்படிங்கிறது ஒரு தடங்கள் ஒரு அப்சனை கொண்டு வருது சரியா இந்த மாதிரி அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு கடத்திண்டு போறதுங்கிறது ஒண்ணு கஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு இந்த மாதிரி த்ரிவிதா விக்கிரகா இந்த மாதிரி மூணு விதமான ஒரு தடங்கள்ங்கிறது அவனால் செய்யப்பட்டது அதுக்கு ஒன்னு ஒன்னுத்தையும் கிளாசிஃபை பண்ணி தனித்தனியா சொல்றார் எது வித்வம்சனம் எது அபகரணம் எது உபரோதம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வித்வம்சனம் வித்வம்சனம் ஆக ஃபுல்லா போட்டு அழிச்சி தள்ளுறதுங்கிறது எப்படி அப்படி அப்படின்னா தேன சந்தன துருமாக சின்ன பாத்தானாம் அபிஜாஹா கிரியந்தே தேன அப்படின்னா தாரகாசுர தாரகாசுரனினால் நந்தன துருமாகா நந்தனே நந்தன உத்தியானே ஏ துருமாகா விரக்ஷாக இது சோ வந்து நந்தன துருமாகா அப்படின்னா நந்தனே நந்தனம்னு பெயருள்ள ஒரு உத்தியானே ஆர் நந்தன உத்தியானே ஏ துருமாகா எந்த விரக்ஷங்கள் இருக்கோ சோ அந்த விரக்ஷங்களுக்கே கஷ்டம் எவைகள் வந்து அதாவது ஆஹ் ஆஹ் பிரஹல்லாதன்னு பேரு வச்சுட்டு அந்த குழந்தை அழுது நேர்ந்து வச்சுக்கோ அந்த பிரஹல்லாதவே வந்து பிரஹ்லாதம்னாலே சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறதுதான் பிரஹல்லாதன் சோ அந்த மாதிரி இந்த நந்தன நந்தன துருவம்ங்கிறதே சந்தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தியானம் அவைகளுக்கே கஷ்டத்தை உண்டுபடுத்தினா தாரகாசன் சரியா விர்சாகா தே இது நந்தன சின்ன பாத்தானாம் சின்னானாம் பாதாகா பதனானி சின்ன பாதாக சின்ன சின்ன பாதா அப்படின்னா சின்ன நாம் பாதாக வெட்டப்பட்டவைகளினுடைய பாதாகா பாதாகாங்கிறது பதனம் பதனானி சின்ன பாதாக அதுவா கிளிண்ணம் சேதனம் சோ வந்து அவைகள் வந்து கட் பண்ணப்பட்டது ஓகேவா பாவே நிஷ்டா அந்த அந்த கட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுல அது நிஷ்டம் தேன பாத்தாக சின்ன பாத்தாகா தேசாம் அபிஜாக தேன பாத்தாக அவனால் கீழ தள்ளப்பட்டது அதனால சின்ன பாதாக அந்த சின்ன பாத்தா சோ அபிஜாக அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து சின்ன பாத்தா இடத்துல உங்களுக்கு கர்மணிச்ச எம் ஷஷ்டி சரியா அபி அபிஜானந்தி இது அபிஜாகா கிரியந்தே இது கர்மணி லட்டு கிரியந்தேங்கிறதுக்கு உங்களுக்கு கர்மணி லட்டு கல்பவிருக்ஷானு அசௌ சித்வா பாத்தையதி கல்பவிருக்ஷங்களை அசௌ தாரகாசுர சித்வா வெட்டி பாதயதி கீழே தள்ளினான் அப்படின்னு அர்த்தம் பூர்வம் தத் அபிஞான லேசி அபாவம் ஆக அதாவது முன்னாடி வந்து அந்த அதாவது அந்த நந்தன துருமங்கள்ல இருக்கிற பல்லவங்கள் அங்க இருக்கிற அமர வதவுகளால அவளுடைய கைகளினால் பறிக்கப்பட்டன கைகளினால் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனாலே தே டோன்ட் பிளக் இட் வித் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அந்த அதனால ஒரு கஷ்டம் வரலாம் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த செடியை வெட்டினா அதுக்கு ஒரு கஷ்டம் வரலாம் அந்த செடியை பிடிச்சி உளுக்கினா அதுக்கு ஒரு கஷ்டம் வரலாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையும் அந்த நந்தன துருமங்கள் இது வரைக்கும் அனுபவிக்கல அதனாலதான் அமரவது வது ஹஸ்தைன்னு போட்டார் அண்ட் தயாலூன பல்லவாகா தயினால் லூனம் அப்படின்னா வெ எடுக்கப்பட்ட பிளக் பண்ணப்பட்ட அந்த பல்லவங்கள் சோ அதனால என்ன அப்படின்னா பூர்வம் தத் அபிஞான லேசஸ்யாபி அபாவம் ஆக அதாவது அந்த அந்த கட் பண்றது தள்றது அப்படிங்கிற ஒரு அபிஞானம்னா ஞானம் அதனுடைய லவலேசம் கூட அவைகளுக்கிட்ட இல்ல அமரவது ஹஸ்தைஹி சதயாலூன பல்லவாகா இது அமரவது நாம் அப்படின்னா என்ன ஸ்வர்கஸ ஸ்திரீ நாம் இருக்கிற ஸ்திரீகளுடைய வதுஹஸ்திய கோமலத்துவ அதிசயாது வது வது அஹ் வது வது சாரி வது பத உபாதானம் வது ஹஸ்தஸ்ய வதுஹஸ்தியன்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா கோமலத்துவ அதிசயாது அங்க வந்து கோமலம் அதாவது அங்க இருக்கிற கிண்ணரங்கள் அங்க இருக்கிற அந்த தேவேந்திரனுடைய வேலையாட்கள் பறிச்சான்னு சொன்னா அவன் முரட்டுத்தனமா பறிக்கலாம் சரியா இங்க அமர வது ஹஸ்தைஹின்னு போடுறதுனாலேயே எது வதுங்கிற பதத்தினாலேயே என்ன அப்படின்னா வது வதுஹஸ்தியான்னு போட்டதுனாலேயே கோமலத்துவ அதிசயாது அதாவது அந்த அந்த பதங்களை பிரயோகிக்கிறதுலே ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக பிரயோகிக்கிறேன் அதுதான் அது நான் மகாகவி காளிதாசகர் இல்லையா எது எந்த உங்களுக்கு மீட்டருக்கு ஓட்டணும்னு எழுதலாம் எழுதணமோ ஸ்லோகம் எழுதுறதுக்கு அனுஷ்டுப்பில் வந்து மேலே எட்டு எட்டு பதினாறு பதினாறு எழுதிட்டா ஆச்சு இல்லையா அங்க எங்க லகு வரணும் எங்க குரு வரணும்னு பார்த்துட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதா ஸ்லோகம் எழுதுறது இல்ல அதெல்லாம் நம்ம எழுதுற ஸ்லோகம் வதுஹஸ்திய கோமலத்துவ அதிசயம் வதுஹஸ்தம்னு போட்டதாலேயே என்ன அப்படின்னா கோமலத்துவ அதிசயம் அதுல வந்து ஒரு அந்த மிருது தன்மைங்கிறது ஜாஸ்தி அதிசயாது வது பத உபாதம் அந்த வதுங்கிற பதத்தினுடைய பிரயோகம் எதுக்கோசரம் அப்படின்னா அந்த எம்பசிஸ் வந்து அந்த கோமலத்துவம் காமிக்கணும் ஒண்ணு அந்த கோமலத்துவம் காமிக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த விரக்ஷங்களுக்கு அந்த மாதிரி கோமலமாக தான் ஹேண்டில் பண்ணப்பட்டு பழக்கமே ஒழிய ஈவன மாடி வெட்டி சாய்க்கிறதுங்கிறது அவைகள் கேள்வியே பட்டதில்லை புரியுறதா அதனால வதூபத உபாதானம் உபாதானம் ஹஸ்தைஹி அப்படிங்கிறது கரைகி சதயம் இது லவண கிரியா விசேஷனம் லவண கிரியா விசேஷனம் லவணம்ங்கிறது கட்டிங்னு அர்த்தம் சோ அதுக்கு விஷய விசேஷனம் கிரியா விசேஷனம் எது அப்படின்னா சதய லவ சதய லவ என்னது இல்லையா சோ அந்த லவன கிரியா அதுக்கு அந்த விசேஷனம் எது அப்படின்னா சதயம் இது சதயம் தயா சகிதம் சதயம்னா என்ன தயையோடு கூட யதா பவதி ததா ஆலூனாக சின்னாகா பல்லாவாகா சரியா அந்த மாதிரி லூனிக்கா கட் பண்ணப்பட்ட அவைகள் உம் सदया आलूनपल्लवाः येषां ते तथा अत्र अमरशब्देन तेषां नन्दनद्रुमेषु आत्मीयत्व अभिमानः प्रकाश्यते सो अत्र अमरशब्देन தேசாம் நந்தன துருமேஷு இந்த அமர சப்தத்தினால அந்த நந்தன துருமங்கள இடத்திலையும் ஆத்மீயத்துவ அபிமான பிரகாஷியத்தை அவளுக்கு என்ன ஒரு ஆத்மா கிட்ட தன்னுடைய செல்ஃப் கிட்ட ஒரு அபிமானம் ஒரு பிரீத்திங்கிறது இருக்குமோ அந்த நந்தன துருமங்கள் கிட்ட இருந்தும் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது சரியா இருக்கா அவங்களுக்கு ஆஹ் ஆணு பண்ணலாம் லவனே சதயத்துவம் ஆபாதயதி சோ வந்து அந்த லவணம் அந்த ஆலூனம் இருக்கு பாருங்க அந்த அதுல சதயத்துவம்ங்கிறத தயையோட கூட அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா நந்தன துருமங்களிடத்திலும் ஆத்மீயத்துவ அபிமானம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆலூன அவசரை அவைகளை கட் பண்ணும் பொழுது அந்த லவனே என்ன அப்படின்னா சதயத்துவம் ஆபாதயதி தத்ராபி வது ஹஸ்தைஹி இது கோமலத்துவம் தியோத்தியதே இது அத்தியந்த தூரே சின்ன பாத்த அபிக் அபிக்ஞா அபிக்ஞத்வம் இது பாவக தத்தாபி வதுஹஸ்தைகி அந்த வதுனுடைய கைகளினால் அப்படிங்கிறதுனாலயே கோமலத்துவம்ங்கிறது ஒத்தியதே இது அத்தியந்த தூரே சின்ன பாத்த அபி அதனால சின்ன பாத்த அபிக்யத்வம் அதாவது வெட்டுறது வெட்டுறதுனால விழறது அப்படிங்கிற ஒரு அபிஞானம் ஒரு ஞானம் அப்படிங்கறதே அவைகளுக்கு அத்தியந்தம் தூரம் அவைகளுக்கு வந்து இட்ஸ் பியாண்ட் தேர் ரீச் அவ பியாண்ட் தேர் நாலேஜ் பியாண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றோம்ல இந்த மாதிரி கோமல சுவாவத்தோட ஹேண்டில் பண்ணப்பட்டதுனாலேயே இந்த வெட்டுறது சாய்க்கிறது இது எதுவுமே வந்து அந்த 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 நந்தன துருவங்களுக்கு நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் சரியா அத்த காரியபூத்தேன சின்ன பாத்த ஞாபனேன காரணபூதம் பாத்தனம் பிரதீயத்தை இது காரியத்வாரேன அபிதானாத் சேவ அபிதானாத் சோ காரியபூத்தேன சின்ன பாத்தம் ஆயிடுத்து அப்படிங்கறதுனாலேயே அந்த காரணபூதமாக இருக்கிற பாத்தனம்னால எது பிரத்தீயத்தை அப்படின்னா அந்த பாதனம் பாத்தனம் சோ வந்து என்ன அப்படின்னா இது அதாவது சின்ன பாத்த ஞாபனேன வெட்டி சாச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு க சாஞ்சுடுத்து எல்லாம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு காரணம் பாதனம் அவைகள் விழுந்து விட்டதுங்கிறது அதனால என்ன பிரத்தியதே அப்படின்னா காரியத்வாரேன பாதனசியேவ அபிதானாது காரியம் மூலமாக அந்த விரக்ஷங்கள் விழுந்துடுது அவைகளை வெட்டி சாச்சுட்டான் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்றதுனால இங்க பரியாயோக்கம் இதனால நமக்கு வந்து என்ன பிரதீயதே அப்படின்னு பார்த்தேன்னா தேவேந்திரனுடைய ஒரு ஒரு வீழ்ச்சியும் நமக்கு வந்து இதுல தெரியறது சரியா இங்க வந்து காரியபூதேன நந்தன துருமச்சேத பாதேன காரணபூதா மகேந்திர பராஜயா பத்தியது சோ வந்து பாத்தனம் யாருனுடைய பாத்தனம் அப்படின்னா விரக்ஷத்தனுடைய பாத்தனம் இல்ல தேவேந்திரனுடைய பாத்தம் அவன் மாத்திரம் இவன் வாஸ் ஏபிள் டு அட்டாக் தாரகாசுரன் வாஸ் இஃப் தேவேந்திர வாஸ் ஏபிள் ரிப்ளை டு தாரகாசுராஸ் அட்டாக் இந்த இந்த மாதிரி நந்தன துருமங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அபிஜ்யானம் வந்துருக்கே வந்திருக்காரு இந்த மாதிரி அந்த வீழ்ச்சிங்கிறது வந்திருக்கவே வந்திருக்காது சோ இங்க வந்து அத்த காரியபூதேன சின்ன பாத்த ஞாபனேன இதனுடைய வெட்டி சாய்க்கிறதுங்கிற ஒரு காரிய காரியமானது தெரியறது அதுக்கு காரணபூதம் என்ன அப்படின்னா பாத்தனம் பிரத்தியத்தை யாருடைய பாத்தனம் மகேந்திர சரியா அதனால காரிய துவாரேன பாத்தன சேவ அபிதானாது இந்த விரக்ஷங்களனுடைய வீழ்ச்சி மூலமாக தேவேந்திரனுடைய வீழ்ச்சிங்கிறது சொல்லப்படுறதுனால பரியாய்த்தம் அலங்காரம் புரியலா நான் அத்த அப்ரஸ்துத பிரசம்சா காரியகாரணசிய உபயோரபிர்ணநியத்துவ பிரஸ்துதவாது அப்ரஸு பிரசம்சாங்கறது உங்களுக்கு வந்து பிரஸ்துதமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அது அப்பிரஸ்தவம் மூலமாக வர்ணிச்சு சொல்லி அதுல பிரஸ்துதம் உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அது அப்பிரசுத்த பிரசம்சா இங்க வந்து கிளீனாவே சொல்லிட்டாரே நந்தன துருவங்கள் இந்த மாதிரி ஆச்சு அதுக்கு ஏன் அப்படின்னா இந்த சின்ன பாத்தங்கள் புரியறதா சரியாருக்கா ஸ்லோகம் சரியா இருக்கா

அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபகரணம் சரியா இப்ப வந்து முதல்ல சொன்னது வித்வம்சம் ஃபுல்லா அந்த நந்தன வனத்தை அழிச்சான் அப்படிங்கறது வித்வம்சனம் அடுத்தது அப்டக்ஷன் அப்டக்ஷன் லூட்டு பண்றது கடத்துறது லூட்டு பண்றது சோ வந்து என்ன அடுத்தது என்ன அப்படின்னா வீஜதே சகி அவனுக்கு வந்து யாரு வந்து சாமரம் வீசரா தெரியுமா சுரபந்தினாம் சுரர்களுடைய அந்த ஸ்திரீகள் வந்து பந்தியாக ஆக்கப்பட்ட அந்த சுரஸ்திரீகள் அவைகள் அவாதான் வந்து அவைகள் சக வீஜதை அவ எதனால வீஜியத்தை அப்படின்னா சாமரை சகவீஜ்யதே அந்த சாமரத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா சந்தப்த சுவாச சாதாரண அநிலை ஹி அந்த ஸ்திரீகள் வந்து அப்படியே தா தாபத்துல உட்ப கஷ்டத்துல உட்பட்டுண்டு அதனால அவளுடைய பெருமூச்சு இருக்கின்ற காத்து இருக்கின்ற இருக்கின்றாமரைகி மேலும் என்ன அப்படின்னா பாஷ்ப சீக்கர வர்ஷிபிகி அவ கண்லேந்து ஜலம் அழிஞ்சே இருக்கா அந்த டிராப்ஸ் அதனா அதோட சேர்ந்து அந்த தாமரம் வீசப்படுகிறது அப்படிப்பட்ட சாமரைகி சக வீச்சதே அஹ் தாரகாசுர தவிர்க்கா சோ இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் அஹ் வியாக்கியானம் பார்த்துன்னு போடலாம் அத்த திரிபிகி ஸ்லோகைகி அபகரணம் பிரதிபாதியத்தை சோ அதில் பஸ்ட்ல வந்து விக்வம்சனம் சொல்லியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வர போற மூன்று ஸ்லோக மூணு ஸ்லோகத்திலையும் அபகரணம் என்னென்ன அபகரணம் பண்றான் அப்படிங்கறத சொல்லப் போறார் தத்த ஆதவ் அத்தியந்த அசக்கியம் தாரா அபகரணம் சோ ஹி ஸ்டார்ட்ஸ் வித் ரொம்ப மோஸ்ட் கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொருளை கொடுத்துடலாம் பொண்ணை கொடுத்துருலாம் ஆனா தன்னுடைய வைஃப வந்து அபகரணம் பண்றதுங்கிறது தான் அன்பரபிள் சோ அத்தியந்த அசியம் ரொம்பவே தாங்க முடியாத அந்த தாரா அபகரணம் ஸ்திரீனுடைய தன்னுடைய மனைவியினுடைய அபகரணம் அப்படிங்கறதுதான் ரொம்ப தாங்க முடியாது அதனால தத்திர ஆத முதல்ல அதை சொல்ற சரியா சஹி சுரபந்தீனாம் சாமரை வீஜதே சஹ தாரகிச பிரசித்தௌ பிரசித்தா சஹ இத்தியர்த்த சஹஹி அப்படின்னு சொல்லும் பொழுது சஹ தாரக பிரசா தாரக வாக்கலங்கே வா ஹிஷ சுரபீனா தேவீன தார்கேணம் வனிதா சோ சுரபந்தீனு சொல்லும்போது சுராஹன தேவர்கள் बन्दीनां அவர்களுடைய பந்தீன கட்டப்ப இதுக்கு உட்பட்ட தாரக பலாதேணம் பந்தீன தாரகணினால் அப்டட் யாரு அப்படின்னா அந்த வனிதானா அந்த ஸ்ரீகலனுடைய சாமரைஹி சிதவியி வீஜத்தை இது கர்மணி லட்டு சாமரங்களினால் சிதவியம் அதுக்கு அஹ் ஒரு ஃபேனு அதனால வீ அவனுக்கு வந்து காத்து வீசப்பட்டது இது கர்மணி இல்லட்டு வர்த்தமானேன அத்தியாபி அவஸ்த அவ் அவஸ்தத்துவம் முக்தம் சோ இப்போவும் இருக்கிறது அப்படிங்கறதுனாலே அந்த அந்த ஸ்திதியானது சொல்லப்பட்டது சரியா வர்த்தமானேன அத்தியாபி தத் அவஸ்தத்துவம் முக்தம் அதாவது வீஜதே அப்படின்னு சொல்றதுனால இப்பயும் அந்த அந்த தட் இஸ் ஸ்டில் அவஸ்தையோட் அப்படின்னு நடத்தம் சுரபந்தீனாம் தியோதையன்னு விஷி நஷ்டி சுரபந்திகளுடைய அந்த துக்க அதிசயம் அத சொல்லிண்டு அந்த வஜனத்தை பத்தி சொல்றார் சந்தப்த சுவாச சாதாரண இத்தி அதாவது சில புக்குல வந்து அஹ் சந்தப்தக்கு பதில சம்சுப்தகான்னு இருக்கு அது வந்து சம்சுப்தகான்னு தனியா பிரிச்சு இதோட சேரல பிகம் சந்த்ஜெக்டிவ் வருது அறகாசன் சுப்தகா அர்த்தம் நன்றாக தூங்கப்பட்டான்னு ஒருத்தம் இங்க வந்து நமக்கு அஹ் நாராயண பண்டித்தர் வியாக்கியானத்துல இதுதான் இருக்கு சோ நம்ம இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் சந்தப்தன்னு இருக்கு சந்தப்தைஹி சம்யக்கு தப்தைஹி அதாவது அதை விட இதுதான் நல்லா இருக்கு ஏன் தெரியுமா அங்க வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கிறவங்க மொத்தம் தூங்காம இருப்பானா சொல்லுங்க எல்லாம் ஏசி ஈசி எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு சூரியன் ஒளி ஜாஸ்தி இல்லை பலவிதமான கம்ஃபர்ட்ஸோட இருக்கிறவன் சுத்த சுப்தகா சம் சுப்தகான்னு சொல்லவே வேண்டாம் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் தட் நன்னா நன்னா இருக்காங்கிறது அதை விட இந்த வந்து இருக்கு இட்இஸ் நன்றாக தாபத்துக்கு உட்பட்டவர்களானி அர்த்தவசத்தினால உஷ்ணதரைஹி ரொம்ப ஒரு ஒரு பாடியிலே ஒரு ஹீட்டுங்கிறது இருக்கு சுவாசகி அப்படின்னா தீர்க்க ரொம்ப பெருமூச்சினால சாதாரணகா அப்படின்னா சதிருஷா சமானம்னு அர்த்தம் அனிலக வாயு ஏஷாம் தைகி பிரியதம வியோகாதி துக்க சந்தப்த சந்தப்த தீர்க்க வாத சோ தீர்கிவாசாத சதுசவாதைகிதான் அவளுடையிட்டேந்து ஒரு வியோகம் அந்த வியோகத்தினால உண்டான துக்கம் அந்த துக்கத்தினால சந்தப்தம் அதனால வந்த பெருமூச்சு அந்த தீர்க்க தீர்கிஸ்வாச வாத சதிருஷ வாதைகி பெருமூச்சோ அஹ் பெருமூச்சோ பெருமூச்சு அப்படிங்கிறது அந்த பெருமூச்சில இருந்து ஒரு காத்து இல்ல பெருமூச்சு காத்து அது வந்து வாத்த சதுசைகி சதிருஷ வாத்தைகி அதுக்கு சதிருஷமாக இருக்கின்ற காத்த வந்து அவ வீசுறான் அந்த வெஜனைகி அஹ் வீச்சியதை புரியுது உங்களுக்கு சரியா இருக்கா அது சரியா இருக்கா அதுக்கப்புறம் அணிலானாம் ஹேத்துமாக அதனுடைய உஷ்ணத்துவம் என்ன காரணம் அப்படின்னா பாஷ்ப சீக்கர வர்ஷிபிகி இத்தர்த்த பாஷ்பானாம் சோக அஸ்ரூனாம் சீக்கரானு கணானு வர்ஷித்தும் சீலம் ஏஷாம் இதுத்ததா பாஷ்ப சீக்கர வர்ஷி அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து துக்கத்திலேயோ பயத்திலேயோ இருக்கும்போது கண்ணில வர ஜலமானது சூடா வரும் பாஷ்பாணாம் அப்படின்னா சோக அஸ்ரூனாம் அந்த சோக்கத்தினால வர கண்ணீர்களினுடைய சீக்கரானு அப்படின்னா துளிகள் கணங்களை வர்ஷித்தும் ஏஷாம் பாஷ்ப சீக்கர வர்ஷிவி கராபியாம் பாஷ்ப பரிமாறனாது தாபியம் பாஷ்ப சீக்கர வர்ஷித்துவம் வியஜனானு அஹ் அஹ் வெஜன அணிலானாம் இத்தியவசேயம் முகூர்முகு திருப்பியும் திருப்பியும் கராபியாம் கைகளினால் பாஷ்ப பரிமா பரிமார்ஜனாத்து அவன் வந்து அந்த கண்ணை வந்து தொடச்சுக்கிறான் கையினால எந்த கையால அந்த அவ வந்து அந்த ஜாமரத்தையும் ஃபேனையும் சாமரத்தையும் அந்த வியஜன பாஷ்பர பாஷ்ப சீக்கர வர்ஷித்வம் வியஜன அணிலானாம் இத்திய அவசியம் சோ அந்த பாஷ்பர பாஷ்ப சீக்கர வர்ஷித்வம் எதுல இருக்கு அப்படின்னா அந்த வியஜனத்திலேந்து வர வியஜனேன உத் வெஜனாத்து உற்பத்தம் அணிலானாம் இத்தியாவசியம் அந்த விசிறிய வீசறதுனால உண்டார காத்துலயும் அந்த பாஷ்பர பாஷ்ப சீக்கர வர்ஷித்வம்ங்கிறது இருக்கு சோ சோக அஸ்ரூனா அஹ் உஷ்ணத்துவ முக்தம் ரகுவம்சே பன்னெண்டாவது சர்க்கத்துல இருக்கு சோகோஷ்ணி பார்த்திவ அஸ்ருபிகின்னு வரும் நாலாவது ஸ்லோகத்துல அந்த அஹ் அவ வந்து தசரதன் போயிடுறாரா அது கான்டெக்ட் மறந்து போச்சு எனக்கு அசிய அபிஷேகசம்பாரம் கல்பித்தம் கிரூர மாச கைகை சோகோஷ்ணை பார்த்திவ்ரு சோ அவர் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் அஹ் கட்டணும்னு நினைச்சார் பண்ணனும்னு நினைச்சா அப்ப வந்து க்ரூர நிச்சயா அந்த கைகே யானவள் என்ன பண்ணா அப்படின்னா அதை தூஷையாமா மாச அதை வந்து கெடுத்துட்டா அந்த அபிஷேக சம்பாரத்தை கெடுத்துட்டா எதனால அப்படின்னா சோகோஷ்ணேகி பார்த்திவ் அஸ்ருபிகி சோ ஷோக சோகத்தினால உஷ்ணமாக வண்ண வந்த கண்ணீரோடு இருக்கின்ற பார்த்திவா அஸ்ரூபிகி அப்படின்னா பார்த்திவனான அந்த தசர்த்தனுடைய சோக பாஷ்பங்களால அத வந்து தூஷணம் பண்ணிட்டா அதாவது அந்த அபிஷேகத்துக்குன்னு ரெடி பண்ண அந்த சாமகிரிகளை வந்து மலினப்படுத்திட்டா எதனால அப்படின்னா இந்த பார்த்திவா அஸ்ருபிகி ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சோகோஷ்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அஹ் அஹ் சோகத்தினால வர கண்ணீர் அது எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து சூடாது அதுதான் இங்க கோட் பார்த்திவ அஸ்ருபி இது அனேன அணிலானாம் ஆஹ் அனேன அனிலானாம் சுககரத்வ அபாவே அபி அனவரதம் அனவர்தம் வீஜியமான வச்சன அசுரவிஜயின தய பரபீடா மாத்திர தத்பரத்துவம் விஜயதே. அனேன இதனால வஜன அனிலானாம் அந்த விசிறிலேந்து வர காத்துகளினுடைய சுககரத்வ அபாவே அப்படி அனவரதம் வீஜியமான அதாவது ஏசியோ சில்லுன்னு காத்த கொடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம் உஷ்ணமா இருக்கு காத்து அதனால வீட்டை விட்டு வெளில போய் ஒரு ரவுண்ட் வெளில போயிட்டு வரலாம்னு போவோம் ஆனா இவன் அப்படி கிடையாது இந்த இதுல இருந்து வந்து இந்த அவளுடைய சோக்க ஆஹ் கண்ணிலேந்து வர ஜலம் வந்து சூடா இருக்கு அவளுடைய சுவாச காற்றும் சூடா இருக்கு அப்படி இருந்த பொழுதிலும் கூட அதுல வந்து சுககரத்வங்கிறது கிடையாது அவனுக்கு இ டசன்ட் கெட் எனி பெனிஃபிட் ஃப்ரம் இது ஃபேனோட இதனால காத்துனால சுககரத்துவ அபாவே அப்பி சுகம் இல்லாத பொழுதிலும் கூட அனவரதம் விஜய்யமானத்துவ வச்சன இடைவிடாமல் அவன் விசிறின்ண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயே என்ன அப்படின்னா அசுர விஜயினாக தசிய பரபீடா மாத்திர தத்பரத்துவம் எச்சதே அவன் வந்து சாட்சாத் அசுர விஜய் மத்தவாளைய வந்து துன்புறுத்துறது தான் அதாவது எனக்கு வந்து அதனால பெனிஃபிட் வரதோ இல்லையோ அதாவது பண்ண வேலையே சில பேர் பண்ணவே தெரியுமா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை யாருக்கும் அவளுக்கும் அதுல பிரயோஜனம் இல்லை மற்றவாளுக்கும் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் தான் அசுர புத்தி புரியுதா உங்களுக்கு தொடச்ச இடத்தையே திருப்பி திருப்பி தொட இன்னும் ரெண்டு பேப்பரை கூட போடுறேன் அந்த அழுக்கு இல்லாட்டியும் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றோம் பத்தியலாம் அந்த மாதிரி லோகத்துல யாருக்கு எந்த ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கோ அவளாம் இந்த அசுர விஜய் கேரக்டர்ல தான் வருவான் சீரியஸ்லி இப்போ பார்த்த உடனேதான் புரிகிறது வெஜன அவனுக்கு வந்து அதனால ஒரு காலனா லாபம் கிடையாது எவ்வளோ எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அந்த வரியை படிக்கிறதுக்கு வென் தி மீட்ஸ் பீப்புள் இன் திஸ் வெஜன அணிலானாம் சுபகரத்துவ அபாவே அபி அந்த காத்துனால வர அந்த அந்த விசிறி வீசறதுனால வர காத்துனால அவனுக்கு கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாத பொழுதிலும் கூட அனவரத்தம் விஜய்யமானத்துவ வஜனை என்ன நீ வந்து எனக்கு சில்லுன்னு காத்து வரதோ வரலையோ உன் கை வழிகணும் நீ கஷ்டப்படணும் நீ என் பக்கத்துல உட்காந்து உன் ஹஸ்பண்ட பிரிஞ்சு இருக்க பாரு அந்த துக்கத்தை நீ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு சாடிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு 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 வச்சனத்தினால என்ன அப்படின்னா அசுர விஜய்னாக தசிய பரப்பீடா மாத்திர தற்போது நம்ம வந்து லோகத்துல யாரையாவது இந்த மாதிரி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு லாபம் இருந்து அதுல இறங்கினானா அவன் அர்த்த விஜய் இல்ல தர்மம் ஃபாலோ பண்ணணும்னு இருந்தான் தர்ம விஜய் அவனுக்கும் பிரயோஜனம் இல்ல பண்றவாளுக்கும் பிரயோஜனம் அதாவது பாடம் எடுக்கிறவாளுக்கும் பிரயோஜனம் இல்ல கேக்குறவாளுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிளாஸும் வந்து இந்த அசுர விஜய் கேரக்டர் தான் இல்லையா டீச்சரும் ஒரு ஒரு பிரயோஜனமும் அடையாம ஸ்டூடெண்ட்டும் ஒரு பிரயோஜனமும் அடையாம ஒரு கிளாஸ் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அது வந்து கிளாசிஃபை அசுர விஜயில அசுர சிக்ஷா அதுதான் இல்லையா வீஜியமானத்திர வசனேன அசுர விஜயின தசிய ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப லைன் ஹஸ் ரியலி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் மாதிரி இருக்கு எனக்கு வென் சச் பீப்பிள் இன் திஸ் வேல்ட்ல அதான் அத்திர பூர்வ ஸ்லோகே இவ ஸ்லோகையோவ அஹ் பரியாயோக்தம் இங்கயும் என்ன அப்படின்னா பந்தி சப்த உபாத உபாதானேன ஹட்ட ஹிருதத்வா ஹிருதத்வா ஹிருத்த பந்தி சப்தம்ங்கிறதுனாலயே என்ன அப்படின்னா தேவின் கேப்டிவேட்டட் அப்படின்னு சொல்லும் யாருமே வந்து என்ன வந்து இந்தா கேப்டிவேட் பண்ணி போகணும் இல்ல ஃபோர்சிபிளி டேக்கன் அர்த்தம் ஸோ கம்யசியா அபிதானம் லக்ஷணம் பூர்வத்திர சின்ன பாத ஞாபன கதனையன சித்வா பாதையதி பிரதீகதே ஏவ இது விசேஷ முன்னாடி ஸ்லோகத்திலயும் எப்படி அப்படின்னா சின்ன பாதக் ஞாபன வெட்டுறது சொல்றதுனாலேயே சித்வா வெட்டினா அப்படிங்கிறது அஹ் இந்திரனுடைய ஒரு ஒரு வீழ்ச்சிங்கிறது அதுல தெரிஞ்சது இங்க வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா இங்க வெஜன அணிலான்து சுககரத்துவ அபாவே அபி அனவரத வீஜியமானத்துவ வசனேன சுர அசுர விஜயினக தசிய பரபீடா மாத்திர தத்வரத்துவம் எச்சது இருந்து காத்து வரலையோ அதனுடைய அவா அந்த வேலையை பண்ணியானோ அப்படிங்கறதுனாலயே உன்னுத்தர டார்ச்சர் பண்ணணுங்கிற ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுதான் இது வந்து காத்து மூச்சு விட்டா ஜாலம் வந்தது அதெல்லாம் கிடையாது விஷயம் அதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ் ஏன் அப்ஜெக்டிவ் அப்படின்னா இங்க ஒரு அபிப்பிராய விசேஷம் நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அப்படின்னா தீஸ் ஆர் தீஸ் தீஸ் அப்ஜெக்டிவ் ஹேட் இது டு த அவனுடைய குவாலிட்டிக்கு இப்படி பெருமூச்சு காத்து சூடான தண்ணி அதனால வர ஒரு ஒரு ஏர் கூலர்ல வந்து ஜில்லனு தண்ணி இல்லாம சூடா இருந்தா சூடா காத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை நான் உட்காண்டிருக்கேன் எனக்கு பரவாயில்ல ஏன்னா அந்த ஏர் கூலர் நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கணும் வாங்கினத பலனோட அடையணும் அது அப்படின்னு சொல்றாங்க அதுவான ஒரு மிஷின் பட் இவ வந்து அதை வந்து பண்ணியே ஆனும் ஏன்னா அவ கை வலிக்கணும் அவ வந்து தன்னுடைய ரெஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட்ஸ் கிட்டே இந்த நான் பிரிச்சிருக்கேன் அந்த துக்கத்தை அவ அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு க்ரூர புத்தி பாருங்கோ அதான் அசுர விஜய் அது வந்து பரப்பீடா மாத்திர தத்வரத்துவம் இங்க என்ன ஸ்லோகம்ல உம் அதுவும் அதுக்கு வந்து இவர் போட்டிருக்க வியாக்கியானந்தான் இட் இஸ் ஹைலி ரொம்ப இட்ஸ் ரொம்ப டச்சிங்கா இருக்கு வீஜதே சஹி சந்தப்த சுவாச சாதாரண அணிலைஹி சாமரைஹி சுரபந்தீனாம் பாஷ்ப சீக்கர வர்ஷிபிகி அடுத்த ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு மூணு ஸ்லோகம் படிச்சு வச்சிருந்தேன் பட் இதோட போறோம் ஏன்னா அடுத்ததும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அபகரணம் தான் அடுத்ததுல வந்து அவன் வந்து அஹ் மேரு சிருங்கத்தை கொண்டு வந்து தன்னுடைய வேஷ்மால வச்சுக்கிறான் அதுக்கு அடுத்தது வந்து மந்தாகினியில இருக்கிற தங்க தாமரைகள் எல்லாத்தையும் படிச்சுன்னு வந்துடுறான் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு லூட்டுங்கிறது அவன் பண்றான் சரியா வேணா அடுத்த ஸ்லோகம் வேணா படிச்சு விடலாமா அடுத்த மூணு ஸ்லோகம் படிச்சுடலாமா காமாட்சி ஓகேவா உனக்கு அடுத்ததும் பட் இதோட இது ஒண்ணு உட்பாட்டிய மேருஷிருங்கானி சுண்ணாணி ஹரிதாம் குறைகி ஆக்கிரீட பர்வத்தாகத்தை என கல்பித்தாக ஸ்வேஷு வேஷ்மசோ சோ வந்து என்ன அப்படின்னா மேரு வந்து பேத்து எடுத்துண்டு தன்னுடைய வேஷ்மசு தன்னுடைய ஒரு மாளிகையில ஆக்ரீடா அதாவது நம்ம வந்து கொலுவுக்கு ஆத்துல கிரியேட் பண்ணுவோம் தெரியுமா ஆர்டிபிஷியல் கார்டன் அந்த கடுகு இதை போட்டு செடி முறைக்கி வைப்போம் அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியலா ஆத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு இந்த பார்க்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் போனேன்னா அதேவா ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு ஹில் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வேஷ்மசு தன்னுடைய மாளிகைல ஆக்கிரீட பருவத்தாகா ஒரு ஜாலியா ஒரு ஃபேன்சியா ஒண்ணு தேனை கல்பிதாகா அந்த தாரகாசுரனால கல்பிக்கப்பட்டது ஹரிதாம் குறைகி அதாவது ஹரிதாம் குறைகி சுண்ணாணி மேனு சுருங்கானி அதாவது அந்த மேரு சுருங்கம்ங்கிறது தங்க மலை அந்த தங்க மலை எப்படி ஜாஜ்வல்யமா இருக்கும் அப்படின்னா பிரகாசம் அதுல விழும்போது அந்த சூரியனுடைய பிரகாசம் டெய்லி அதை சுத்தின்ட்டு வருது சூரியனானவன் அவன் சுத்தி வரும்போது அவனுடைய ஹரிதாம் குறைகி அவனுடைய குதிரைகளனுடைய குறைகினா ஹூஃப்ஸ் அந்த அதுலேருந்து அதனால க்ஷுண்ணமாக்கப்பட்ட அந்த மேருசங்காணி அப்படி இருக்கின்ற அந்த மேருசங்கங்களை உட்பாட்டிய பேத்து சக அந்த பேத்து எ உட்பாட்டிய தேனை அந்த தாரகாசுரனால ஸ்வேஷு வேஷ்மசு ஆக்ரீட பருவதாக கல்வித்தான் தன்னுடைய ஒரு மாளிகையில ஒரு ஃபால்ஸா ஒரு ஒரு அநேச்சுரலி கிரியேட்டட் ஒரு இந்த இதெல்லாம் துபாய் எல்லாம் இருக்கு பாருவோம் எங்க போனாலும் ஒரு ஃபால்ஸ் நேச்சுரலா இல்லாம ஒரு ஃபேன்சியா கிரியேட் பண்ணிவிட்டாங்க சோ இது ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த இது அசக்கியம் அதாவது அந்த ஒடிக்கால் அபகரணம் சரியா சோ அதான் ஹரிதாம் குறைகி அன்மையும் ஹரிதாம் குறைகி சுண்ணாணி மேரு அந்த குதிரைகளுடைய குரங்களினால் சுண்ணமாக்கப்பட்ட அந்த மேரு சிருங்கங்கள் என்ன அப்படின்னா தேன உட்பாட்டிய அவனால் பேத்தெடுக்கப்பட்டு ஸ்வேஷு வேஷ் வேஷ்மசு தன்னுடைய மாளிகைகளில் ஆக்கிரீட பருவதாக கற்பித்தாரா சும்மா விளையாட்டு பருவத்தங்களாக வைக்கப்பட்டன கமெண்ட் பார்க்கலாம் தன அபகரணமாக தனத்தை வந்து அபகரிக்கிறோம் என்ன அப்படின்னா தேன மேருங்கானி உட்பாட்டிய வேஷ்மசு ஸ்வேஷு வேஷ்மசு ஆக்ரீட பர்வத்தாக கல்பித்தாகா அவனால் தேன தாரகேன அந்த தாரகாசுரனால மேரோகோ மகாமேரோகோ அந்த மேரு பர்வத்தினுடைய சுங்கங்கள் சிகரங்கள் பீக்ஸ் வந்து உட்பாட்டிய பேத்தெடுக்கப்பட்டு உண்மூழிய ஸ்வேஷு ஆத்மீயேஷு தன்னுடைய வேஷ்மசு அப்படின்னா கிரகேஷு வீட்டுகளில் ஆக்ரீட பர்வத்தாக ஆக்ரீட உத்தியானம் ஒரு ஜாலியா ஒரு ஒரு ராயல் கார்டன் மாதிரி ஒரு ராயல் மவுண்டன் மாதிரி அதுல புமா ஓகே ஆக்ரீடேஷு ஏ பர்வத்தா கிரீடா பர்வத்தா தத்துவேன கல்பித்தாக சோ வந்து அது ஜாலியா இருக்கிற ஒரு ஃபேன்சியாக ஒரு பர்வத்தங்கள் ஆவைகள் வைக்கப்பட்டது மேருசிகரானி தேன கிரீடா பர்வத விதானேஷு உபயோஜித்தானி இத்தியர்த்தா மேருசிகரங்களை அவன் அவனால் கிரீடா பர்வத்த விதானேன விதானேஷு உபயோஜிதானி இத்தியர்த்த சோ கிரீடா பர்வத்தங்கள் ரூபமாக அந்த மேரு பர்வத்தங்கள் ஆனது அவனால் உபயோஜிதான் பாசத்துல சொல்றார் உத் உட்பாட்டன ஆஹ் உட்பாட்டன சௌகரியம் ஆக ஹரிதாம் குறைகி க்ஷுண்ணானி ஹரிதாம் அப்படின்னா சூரிய அஷ்வானாம் அந்த சூரிய சூரியனுடைய குதிரைகள் ஆஹ் குறைஹி ி அந்த அவைகளினுடைய பாதத்தினுடைய அக்ரபாகம் முன்பாதி முன்பாகத்தினால் க்ஷுண்ணானி பரிமிருதிதானி நன்றாக அடிக்கப்பட்ட மேரு பர்யந்த பாகேன அனுதிதம் கச்சதாம் ரவி துரகானாம் குறைகி உதரண யோக்கியதாம் ஆபாதித்தானி இத்தர்த்த மேரு பர்யந்த பாகேன அனுதினம் கச்சதாம் அந்த மேருவை பின் தொத்திண்டு ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கின்ற ரவி துரகானாம் சூரியனுடைய அந்த குதிரைகளினுடைய குறைகி அந்தனால அந்த உத்தரண யோகியதாம் அதுக்கு வந்து ஒரு உத் எது எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியா போச்சு ஏன்னா அவ அதை நெத்தி 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 ஏபிள் டு யோகியதாம் ஆபாதிதானி இத்தி தன அபஹரண தாரா அபஹரண அத்தியந்த அசஹத்துவ அபாவாதேவ தன்தரம் உபாதானம் இத்தியாவசியம் ஏன் வந்து இத முதல்ல போடல மேரு சங்கம் ரொம்ப வசதி இல்லையோ அப்படின்னு கேட்டா தனம் போறதை விட தாரா அபகரணம் ஸ்திரீயனு தன்னுடைய ஸ்திரீக்கு வந்து ஒரு அபகரணம் மாறுது பாருங்க அதுதான் அத்தியந்த அசக்கியத்துவம் அதனால அந்த தாரா அபஹரணவது தாரா ஸ்திரீ அபகரணம் பண்றது போல அத்தியந்த அசக்கியத்துவ அபாவாதேவ இது ஒண்ணும் அவ்வளவு பைசா தானே போனா போறது ஒரு மேரு மலை தானே தங்க மலைதானே போனா போறதுன்னு விடலாம் ஸ்திரீ போனா அப்படி விட முடியாது அதனால தன அபகரணசிய தாரா அபகரணவது பைசாவை லூட் பண்றதை விட தாரா அபஹரணம் போல பைசா லூட் பண்றதுங்கிறது அத்திய அசகியத்துவ அபாவாது அது சகி அசக்கியத்துவ அபாவா பிரபாத்துங்கிறதுனாலே சஹியத்துவம் பேரபிள் மேனேஜபிள் தத் ததன அதனால ததனந்தரம் உபாதானம் வித்தியாவசியம் அதனாலதான் தாரா அபகரணத்தை முதல்ல சொல்லிட்டு தன அபகரணத்தை அப்புறம் போட்டுறாரு காளிதாசருடைய மனசுல புகுந்து அவர் எப்படி யோசனை பண்ணி எழுதியிருக்காருங்கிறத நம்ம நாராயண பண்ணிடுற உகிச்சு க கவுண்ட்ரி எழுதுறோம் இல்ல உட்பாட்டியம் ஏறு சுங்கானி க்ஷுண்ணானி ஹரிதாம் குறைகி